இருக்கக்கூடிய மக்கள் சூழல் அது உண்மையிலே கவனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒன்று, கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவர்களுக்குமான பாதுகாப்பையும் உறுதி செய்யப்பட வேண்டிய இந்த விடயத்தை எல்லாரும் பேசினாங்க, வெறும் அரசியலுக்காக, வெற்று வார்த்தைகளுக்காக. ஆனா உண்மையிலே பங்கேற்பு உறுதி செய்யப்பட்டதா அப்படின்னா இல்ல. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், இவர்கள் பெண்கள் மீது வீசப்படுகின்ற அபிலம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு இதுல நிற்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் தான்ப்பா அதிகாரத்துல பாரு, இவங்களுக்குனா இந்த வாய்ப்புகளை வழங்கியிருக்கோம் சொல்லப்படுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு முன்னோடியாக நாம் தமிழர் கட்சி இந்த வேலையை செய்து கொண்டு வர்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலா இருக்கட்டும், ஒரு பெண் அரசியல் தளத்திற்கு வந்தா ஒரு பக்கம் வந்து திமுகவை வந்து நம்ம வந்து இந்த பெண்கள் விஷயம் சார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப, அதே நேரத்துல பாஜகவில் ஒரு முக்கிய முகமாக இருந்த காயத்ரி ரகுராம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பாஜக, அதுவும் அண்ணாமலை தலைமையில் உள்ள பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்சியை விட்டு வெளியே வர்றாங்க. இப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்ப அரசியலில் வந்து பெண்களுக்கு எந்த கட்சியுமே வந்து ஒரு இடத்தை கொடுக்கலையா அப்படிங்கிற, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக ஆகட்டும், மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக ஆகட்டும், அரசியலில் பெண்கள் வர்றதை விரும்பவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்மளை இட்டு செல்லுது. இல்ல, அரசியலுக்கு பெண்கள் வர்றதை விரும்பவில்லை அப்படிங்கிறது இல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆளும் வர்க்கத்துல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். மிக குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாரதிய ஜனதா கட்சியில இருந்து மரியாதைக்குரிய காயத்ரி ரகுராம் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல பரந்துபட்ட அளவுல நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லாடல்களை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய அளவுல பரப்புரை செய்து கொண்டு வராங்க. அவங்க கட்சியில அவங்க கட்சியினுடைய கொள்கையையும் நிலைப்பாட்டையும் ஏற்றுக்கொண்டு இருந்த ஒரு பெண்மணி தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை, தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை வந்து பொது தளத்துல வந்து அவங்க கட்சியில இருந்து ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க அங்கிருந்து விலகி போய் அது வெளியில் கொண்டு வராம இருந்தாங்க அப்படின்னா அதை நாம் பேச போறது இல்லை. கண்டிப்பாக அவர் வெளியில வந்து பொது தளத்தில் வந்து இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் கட்டமைப்பு பெண்களை நடத்துகின்ற விதத்தை அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதை மக்கள் புரிந்து கொள்ளணும். இங்க இருக்கக்கூடிய மற்ற பெண் அமைப்புகள், இப்போ ஏன்னா நிறைய பெண்களுக்கான ஆதரவு அமைப்புகள்னு நிறைய இருக்காங்க, நிறைய மாதர் சங்கம் அந்த மாதிரியான நிறைய பெண்களுக்கான பாதுகாப்பு அமைப்புகள் சங்கங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அரசியல் சூழல் இருந்து வெளியில் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பெண் சொல்லும் போது நிறைய அமைப்புகள் அவங்களுக்கு சார்புடமையா இருந்து பெண்களுக்கான நீதியை பெற்றெடுக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருக்காங்க. ஒரு கட்சியில அது மேல்மட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நபர் அவங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு சூழல் வந்திருக்கு. அவங்க குறிப்பா என்ன முன்னிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அத அரசோ இல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளோ பொதுமக்களும் இருக்கக்கூடிய மக்கள் சூழல் அது உண்மையிலே கவனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒன்று, கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவர்களுக்குமான பாதுகாப்பையும் உறுதி செய்யப்பட வேண்டிய தார்மீக கடமை எல்லோருக்கும் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இப்ப நான் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி சொன்னோம். இப்ப எல்லாருமே அரசியலுக்கான பங்கேற்பை மறுக்கிறாங்களா அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் மறுக்கப்பட்டுதான் வந்தது. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு பெண்களுக்கான சமநிலை கொடுக்கப்படுகின்ற வரைக்கும் எல்லா கட்சிகளுமே என்ன அப்படின்னா பெண்களுக்கான சமத்துவம் பத்தி பேசுவாங்க. பெண்களினுடைய கண்ணோட்டத்தின் வாயிலாகத்தான் அவர்களுக்கான சட்டங்களும் திட்டங்களும் இயற்றப்படணும் அப்படிங்கறதா உண்மையிலேயே பெண்களுக்கான சமத்துவமா பார்க்கப்படும். இந்த விடயத்தை எல்லாரும் பேசினாங்க, வெறும் அரசியலுக்காக, வெற்று வார்த்தைகளுக்காக. ஆனா உண்மையிலேயே பங்கேற்பு உறுதி செய்யப்பட்டதா அப்படின்னா இல்ல. அதையெல்லாம் உடச்செறிஞ்சு ஒரு பெண்களுக்கான பங்கேற்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாம, யாரெல்லாம் இதுவரை ஒடுக்கப்பட்டிருந்தாங்களோ, குரலற்று போயிருந்தாங்களோ, யாரெல்லாம் உரிமை மறுக்கப்பட்டிருந்தாங்களோ, அவங்கள இருந்து ஒரு சாமானியன் வந்து அவன் சமமான அரசியல் பேசுவதுதான் சரியான சமத்துவமா இருக்க முடியும் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக தான் இது நம்மளுடைய தார்மீக கடமை அப்படிங்கிறத எல்லாருக்கும், எல்லா அரசியல் தலைவர்களுக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் நாம் தமிழர் கட்சியில எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 50 விழுக்காடு 117 இடம் ஆண்கள், 117 இடம் பெண்கள். அதே மாதிரி 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் 20 ஆண்கள் 20 பெண்கள் அப்படின்னு நிறுத்தினாங்க. இப்ப வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற நாளோ மூணோ தெரியல எப்ப முன்னாடி வருதோ,
நாடாளுமன்ற தேர்தலும் அதே போன்று பெண்களுக்கான சம பங்கீடு, அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் உண்மையிலே இந்த மக்களுக்கான போராளிகளாக களத்தில் நின்றார்களோ நிற்கிறார்களோ, உண்மையிலேயே ஒரு மறுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் இருந்து புறப்பட்டு வந்தார்களோ அவர்களுக்கான வாய்ப்புரிமை வழங்கும் விதமாகவும் அந்த நெறிமுறையை வழங்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமே நாங்களும் தாப்பா உள்ளாட்சியில கொடுக்குறோம், நாங்களும் தாப்பா அதிகாரத்துல பாரு இவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்புகளை வழங்கியிருக்கோம் சொல்லப்படுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு முன்னோடியாக நாம் தமிழர் கட்சி இந்த வேலையை செய்து கொண்டு வர்றாங்க. மிக குறிப்பாக அரசியல்ல பெண்கள் வருவதற்கான மிகப்பெரிய தடையாக ஒரு காலத்துல இருந்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பொதுநிலையான மட்டமான மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு மோசமான விமர்சனங்கள் ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு அரசியல்ல ஒரு பெண் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு அவங்க அங்கீகரிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம். மூன்றாவது, அவங்களுடைய சமூக கட்டமைப்புகள். இது மூன்றுக்காக பயந்துதான் வெளியில் வராமே நிறைய பேரு போனாங்க. இன்னும் சொல்ல போனால் அப்ப இருந்த அரசியல் ஆளுமைகள் எல்லாம் இன்னும் நெருக்கடிகளை மேற்கொண்டிருப்பாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலா இருக்கட்டும், ஒரு பெண் அரசியல் தளத்திற்கு வந்தா மிக சுதந்திரமாக மிக ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வரணும் அப்படின்னா மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு கட்டுப்பாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கும் ஆட்பட்டுதான் அடுத்தடுத்த நகர்வுகள். இது பெண்ணுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் அது இருந்திருக்கும். ஒரு 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 நிலையை அடையணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டுதான் வந்திருப்பாங்க. ஆனா இன்றைய அரசியல் சூழல் அப்படிங்கிறது வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கும் வாய்ப்பாக நிறைய தளங்களை உருவாக்கி வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அது மாதிரி இப்போ நிறைய வாய்ப்பு வழித்தடங்களை வந்து நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி அடிப்படை மக்களுக்கான பிரதிநிதித்துவம், அடிப்படை பெண்களுக்கான பிரதிநிதித்துவம்னு நிறைய விடயங்களை நாம் தமிழர் கட்சி செய்து கொடுத்துருக்கு. இந்த இந்த நேரத்துல நாம உண்மையிலேயே பெண்களுக்கான அரசியல் தளம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விடயமா நிறைய பேர் இன்னும் வரணும். பெண்கள் வந்து இன்னும் கிராமப்புறத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல் பேசுறாங்க, எல்லாருமே நாம் அரசியலுக்கு உட்பட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு உள்ளாக்கப்பட்டால்தான் இப்போ எனக்கான ஒரு பிரச்சனையை நான் பேசி தீர்ப்பதற்கும் இன்னொருத்தர் என் பிரச்சனையை பேசுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்போ என் பசிக்கு நான் தான் சாப்பிட முடியுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 52 விழுக்காடு பெண் வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல அரசியல் நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க நீங்க கணக்கிட்டீங்கன்னா 1 விழுக்காடு கூட இல்லை. உண்மையிலே அதான் யதார்த்தம். நேர்மையா பங்கெடுக்கக்கூடிய நீங்க பேருக்கு அரசியல்வாதிகள்னு வேணா ஒரு பொறுப்புடைமை போட்டுக்கிட்டு இவங்க ஒன்றிய பொறுப்பாளரா இருக்காங்க இவங்க வந்து தொகுதி பொறுப்பாளரா இருக்காங்கன்னு போட்டுக்கலாம். உண்மையிலேயே நேரடியான பங்களிப்பை செலுத்துகின்ற மக்களை நேரடியாக அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற அரசியல் ஈடுபடக்கூடிய பெண்கள் 52 விழுக்காட்டுல 1 விழுக்காடு தான் இருக்காங்க. 75 ஆண்டு காலம் இவர்கள் பேசிய பெண்ணியத்தினுடைய வெளிப்பாடாக இதை பார்க்க முடியுமா? அப்ப இதையும் தாண்டி நமக்கான உரிமை பெறணும் அப்படின்னா அரசியல் தளத்திற்கு பெண்கள் நிறைய வரணும். இருக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கும் விமர்சனங்கள் இருக்கும் நிறைய சமூக கட்டமைப்புகள் இருக்கும். யாரெல்லாம் அதை உடைத்தெறிந்து விட்டு வெளியில் வருகிறார்களோ அவர்கள் தான் அவர்களுடைய உரிமைகள் தான் மீட்கப்படும். இன்னொன்று, நாங்கள் அரசியலுக்கு குறிப்பாக இந்த தளத்திற்கு வந்து நிற்பதற்கான காரணம் தனி மனித அரசியலுக்காக அல்ல. ஏதோ காளியம்மாள் வந்து அரசியல இறங்கணும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்றத துளியும் கிடையாது. எங்களுக்கான நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக யாராவது ஒருவர் மாறணும், அதன் மூலமாக பல்வேறு நபர்களுக்குமான பரப்புரையாக நாம் அதில் 1 விழுக்காடாவது நம்ம இருப்போம் அப்படின்னா அது போதும் அப்படின்றதுதான் இந்த தளத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சூழல் தாண்டியும் இந்த திமுகவா இருக்கட்டும் அண்ணா திமுகவா இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் இவர்கள் பெண்கள் மீது வீசப்படுகின்ற ஒரு அமிலம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு இதுல நிற்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒட்டுமொத்த பெண்களுக்கான ஒட்டுமொத்த உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைக்கான போராட்ட தளத்துல நாமும் ஒரே ஒரு பங்காவது ஆற்றிட மாட்டோமா? அதுதான் நம்மளுடைய வாழ்நாள் கனவா இருந்துட முடியாதா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதுல நிக்கிறோம். அப்போ எங்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெண்கள் நிற்கும் போது அவர்களை இன்னும் பலப்படுத்த கூடுதலாக மிகப்பெரிய பலமாக எல்லா பெண்களும் அரசியலுக்கு வரணும், அதுவும் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திலிருந்து அவரவர் சூழலுக்கு தகுந்த மாதிரி நமக்கான சட்டத்திட்டங்களை நாமே வகித்துக் கொள்ளணும், நமக்கான பங்கெடுப்பை நாமே பங்கெடுத்துக் கொள்ளணும் அப்படின்னா எல்லோரும் அரசியலுக்கு வரணும். ஏனென்றால் எல்லோரும் அரசியலை சார்ந்துதான் அரசியல் உள்ளுதான் அரசியல் சூழலில் நகர்ந்துதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டுதான் இன்னைக்கு நிறைய பெண்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி அந்த மகளிர் பாசறையை நோக்கி நிறைய பெண்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. வாக்கு செலுத்துறதோடு மட்டும் இல்லை, இன்னைக்கு திமுக எல்லாம் கொடி பிடிச்சுக்கிட்டு
இன்னைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களே வருவாங்க. 1000 ரூபாய் செலவு செய்து கொண்டு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கையில அழைத்துக்கிட்டு உணவை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அடைச்சி எடுத்துக்கிட்டு கொடியை பிடிச்சுக்கிட்டு இங்கிருந்து போராட்ட தளத்துல போய் நிக்கிற பெண்கள், ஆர்ப்பாட்டத்துல போய் நிக்கிற பெண்கள் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. உரிமைக்காக போராடுகின்ற மிகப்பெரிய ஒரு தளமாக இருக்கக்கூடிய இடத்தில் பெண்கள் நிறைய ஒன்று திரண்டு வரணும். அப்போதான் நமக்கான ஒரு அரசியலை, நமக்கான சட்டத்திட்டங்களை நம் பெண்களின் கண்ணோட்டத்தின் வாயிலாக கட்டமைக்க முடியும். என்றைக்கு அப்படி கட்டமைக்கப்பட்டு அவர்களுக்கான அரசியல் பங்கேற்பை முழுமையாக பங்கெடுக்கிறார்களோ அன்றுதான் பெண் சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம், அன்றுதான் பெண்ணியம் சிறப்பானதாக மதிக்கப்படும், அன்றுதான் சமத்துவம் இந்த நாட்டில் இருக்கும். இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.